நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு தியானத்தை பற்றி பேச போகிறோம். தியானத்தை பற்றி ஐயா சில செயல் விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நம்ம தியானத்திலேயே ரொம்ப லயித்து போய் உட்காந்துடக்கூடாது. அதையும் தாண்டிய ஞானம்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நினைவில் வச்சுக்கிட்டு இதை நம்ம வேணால் பழகிக்கலாம். இப்போ தியானம் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. முதலாவது வந்து நிர்விகற்ப தியானம், ரெண்டாவது வந்து விகற்ப தியானம். அதாவது தியானத்தில் பல இது இருந்தாலும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான சங்கதியாக இருக்குது. இதில் இந்த நிர்விகற்ப தியானத்தில் இரண்டு அப்படிங்கிறதே கிடையாது, ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஏகமே உள்ளது. ஏகாக்கிரக சிந்தையோட பழக வேண்டியது தான் இந்த நிர்விகற்ப தியானம். இங்கே நம்மளோட கவனம் முழுசையுமே நான் அப்படிங்கிறதெல்லாம் குவிச்சு பழகணும். நான் அப்படிங்கிறத பரம்பொருளாக எடுத்துக்கிட்டு அதையே பற்றி பிடிச்சிக்கணும். நான் அடைய வேண்டிய கடைசி புகழிடமே இந்த நான் அப்படிங்கிற உணர்வோட அதை பற்றி பிடிச்சிக்கணும். அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட நிலையில் இந்த நான் என்கிற உணர்வை பற்றி பிடிச்சி அதிலேயே தங்கி இருக்கணும். இந்த நான் அப்படிங்கிற தவிர வேற எதுவுமே நமக்கு தேவை இல்லைங்கிற நிம்மதி உணர்வோட இந்த நான்கிற உணர்வை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே தங்கி இருக்கணும். நம்ம அன்றாட அலுவலில் பல இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய பல கடமைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கலாம், அதுக்காக நம்ம பல முயற்சிகளையும் வேலைகளையும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம், அதெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற சஞ்சலத்தில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அத்தனை முயற்சிகளுக்கும் வெற்றியையும் நற்பலனையும் அருள்ற மகத்தான சக்தி இந்த பரம்பொருளான இந்த நான் அப்படிங்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிற நிலையில மெய்யான நம்பிக்கையோட இந்த நான் அப்படிங்கிற உணர்வை பற்றி பிடிச்சுக்கணும், அதுலேயே நிலைச்சு இருக்கணும். நாம நம்ம மேலதிகாரி அதிகாரிகளையோ நாம கீழே வேலை செய்யறவங்களையோ நமக்கு வேண்டியவங்களையோ வேண்டாதவங்களையோ கூட சந்திக்க நேரும். ஆனா அவங்க அத்தனை பேருமே நான் அப்படிங்கிற நம்மளுக்குள்ளார இருக்கிற நான் என்னும் பேருணர்வு தான் அப்படிங்கிற நிலையில இந்த நான் என்பதை மட்டுமே நம்ம பற்றிக்கிட்டு ஒரு சகஜ உணர்வை பெறணும். நம்மளுக்கு வெளியில இருக்கிற எல்லாமே இந்த பரம்பொருளான நானா நானே தான் அப்படிங்கிறதுல திருப்தி அடைஞ்சு இந்த நான்கிற உணர்வை கப்புன்னு பற்றி பிடிச்சுக்கணும். இந்த ஞான நூல்களை படித்த தத்துவ விவரங்க, அப்புறம் நாம்ளே ஏற்படுத்திக்கிட்ட தத்துவ விளக்கத்துல எல்லாம் ரொம்ப அதிகமா மனசை போட்டு குழப்பிக்காம சின்ன புள்ள மாதிரி, ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு முட்டாள போல இந்த நான் அப்படிங்கிற உணர்வை பற்றி பிடிச்சுக்கிட்டு அதுலயே நிலைச்சு நிக்கணும். இப்படி நாம சகஜமா இந்த நான்கிற உணர்வை சதா நாள் முச்சூடும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அக்கறையோட பற்றி பிடிச்சுக்கணும். அதுவும் வலுக்கட்டாயமா இல்லாம இயல்பா பற்றி பிடிச்சுக்கணும், இதுலயே இயல்பா வீட்டு இருக்கணும். இப்படி தொடர்ந்து நாம இந்த நான்கிற உணர்வை பற்றி பிடிச்சி வருகையில என்ன நடக்குதுன்னா, இந்த நான்கிற உணர்வு வந்து மெதுவா சிறிது சிறிதா தன்னோட இயக்கத்தோட தன்மைய அதிகரிக்க ஆரம்பிக்குது. முதல்ல இந்த நான்கிற உணர்வே ஒரு மாதிரி ஒரு உடல் கூச்ச உணர்வாட்டம் தன்னை வெளிக்காட்டுது. அப்புறம் இந்த உடல் கூச்ச உணர்வே சிறிது சிறிதா வளர்ந்து பெருசாகி ஒரு ஆனந்த உணர்வா நம்மளுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா பொங்கி பிரவாகமா பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. இந்த ஆனந்த அனுபவமே நம்மளுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலையில நம்ம வேறு எந்த ஆனந்த அனுபவத்தையும் தேடி போக வேண்டியது கிடையாது. ஆனந்த அனுபவமே சுயமா ஊத்தெடுத்து அப்படியே பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. அதுவே நம்மளை அப்படியே ஆட்கொண்டுட்டு நாம அதுலயே தங்கியிருக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் நிர்விகற்ப தியானம், இதுதான் நாம முதல்ல பழக வேண்டிய தியானம். இதுல தேர்ந்த பிறகுதான் நாம அடுத்தாப்புல இந்த விகற்ப தியானத்துக்கு பழகணும். நன்றி, வணக்கம்.